நல்ல அற்புதமான ஏற்பாடு சாப்பாடு அந்த கலைஞர்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு அளித்த அன்பு மட்டன் செய்வதற்கு செய்வோம் அசைவோம் அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி அந்த வணக்கம் 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 நாளைக்கு வர்றது டான்ஸ் காரம் பாப்பா பாப்பா ரொம்ப தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா பப்புனி எல்லாம் ரொம்ப நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கானே எப்படா போய் பாப்பா அனுப்பி வைப்பேன்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பீங்க உங்க ஆர்வம்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு வேணும் நம்ம ஆம்பளை லவக்கனு பேண்ட் சட்டையை போட்டு ஓடி வந்துருவான் பொம்மளை பிள்ளைய தலையை சீவனும் பாவடையை கட்டணும் டவுசர் போடணும் ஜாக்கெட்டை போடணும் 1008 வேலை இருக்கு பாவடை கட்டும் நினைக்கிறேன் இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா போ யார் யாருக்கு எதிரியோ சாவு போ போயிட்டு வந்துரு நல்லபடியா அதனால பாப்பா வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லுவோம் சொல்லியா நாங்க எல்லாம் நல்ல தொழில் போட்டோம் சொல்லி உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் மனசு வரும் ஆனா குடுக்கறாங்க பண்பளிப்பு எவ்வளவு தெரியுமா கொடுப்பாங்க 500 1000 தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த காட்சிதான் இப்ப செல்லாது முதல்ல 100 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க இப்ப இந்த 500 ரூபா 1000 ரூபா மாத்துறதுக்குனே இந்த காசு வேணும்னு தள்ளி விடுறாங்க வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் இப்ப எங்க பார்த்தாலும் இந்த பண தட்டுப்பாடு ரொம்ப பிரச்சனையா தான் நிக்குது 4000 ரூபா பணத்தை மாத்துறதுக்கு வேகல வரிசையா நின்றுதான் ஒரு 4000 ரூபா பணத்தையே மாத்த முடியுது அவ்வளவு சிரமம் இந்த பணத்துக்கு தட்டுப்பாடு ஆனா இருந்தாலும் எல்லாமே நன்மைக்கு எல்லாமே நல்லதாவே அமையும் இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க இப்ப எங்க பார்த்தாலும் 500 ரூபாத்தால் அதிகமா வருது இல்லையாங்க 2000 ரூபாத்தால் தான் அதிகமா வருது நிறைய ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன அது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஐயா சரி பணம் மாத்துறதுக்காக பேங்க் மேனேஜர் நம்ம நண்பர் தான் வரும் கொஞ்சம் வசதியா இருந்தா பணம்லாம் போனாங்க பேன் செய்யும் ஆனா லூசு பயில மிச்சு போன ஒரு 5000 ரூபா தான் பேங்க்ல இருக்கா நீ வேற வச்சு கொடுத்து பார்க்க முடியல இந்த பணத்தை மாத்தணுங்கிறதுக்காக வரிசையில நிக்கிறேன் ஐயா காலையில 11 மணிக்கு நின்னாலும் நானு 3 மணிக்கு தான் அந்த 4000 ரூபா பணத்தையே மாத்த முடிஞ்சிச்சு 2000 ரூபாத்தாலும் முழுசா கொடுத்து விட்டாங்க அடிச்சு புடிச்சு 2000 ரூபாயே மாத்திச்சேன் அடுத்த 2000 ரூபாய் என்னால மாத்த முடியல சரி நாளைக்கு மாத்திக்கலாம் சொல்லி அந்த 2000 ரூபாய்க்கு சட்டப்பையில வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் எங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க புள்ள சட்டையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்லி சட்டையை துவைக்க போட்டிருக்காங்க சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா என்ன கூப்பிட்டு கேக்குறாங்க ஏண்டா டேய் உனக்கு எப்ப இருந்தா உனக்கு இந்த கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கமா நான் எந்த கெட்ட பழக்கம் பண்ணலையம்மா பீடிச்சிட்டு அடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் எந்த கெட்ட பழக்கம் இல்லையம்மா என்னை பார்த்து எதுக்கு இந்த வார்த்தையை கேக்குறீங்கன்னு கேட்டேன் இப்பதான் பார்த்தோம் சட்டப்பையில ரோஸ் கலர்ல ஒரு லாட்டி சீட் வச்சிருக்கேன் எப்ப இருந்தா உனக்கு இந்த லாட்டி சீட் வாங்குற கெட்ட பழக்கம் இப்பதான் அதை கிழிச்சு போட்டேன் என்ன எம்மா 2000 ரூபாய் லாட்டி சீட்டுன்னு சொல்லி கிழிச்சு விட்டீங்களே அந்த அளவுக்கு 2000 ரூபாய் கூட இப்ப லாட்டி சீட் மாதிரி தெரியுது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாமே சௌரியம் ஆயிரும் அதே போல வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச காலம் தான் இந்த வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச காலமா இருந்தாலும் 4 பேருக்கு பிரயோஜனமா வாழணும் 4 பேர் போற்றும்படியா வாழணும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க இப்ப ராமேஸ்வரத்தில் பிறந்து இப்ப ராமேஸ்வரத்தில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவரை மாதிரி நம்ம எல்லாம் வாழணுங்க வாழ்ந்தா தான் அது புனிதமான வாழ்க்கை இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அவங்க அம்மா அப்பா தாங்க அதான் பெரியவர் சொல்லுவாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீவராவதும் பெற்ற அன்னை வளர்ப்பதில்லை எங்கேயாவது தகப்பன் வளர்ப்புன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல இல்ல பெற்ற தாயா பார்த்து பிள்ளைய அரசணைச்சு அரவணைச்சு வளர்த்த அந்த புள்ள நல்ல பிள்ளையா வளரும் இப்ப படிச்ச தாய்மார்களுக்கும் படிக்காத தாய்மார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன இப்ப படிச்ச தாய்மார்களை பாருங்க குழந்தைகளை கூப்பிடும் போதே ரொம்ப அழகா சொல்லி கூப்பிடுவாங்க எப்படி ராசா என் கண்ணு என் தங்க இங்க வாங்கடி என் தங்க குட்டி என் வாடி என் கண்ணு குட்டி அப்படின்னு குழந்தைகளை கூப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகள் மனசுல பதியும் சில தாய்மார்கள் குழந்தைய கூப்பிட தெரியாமலே கூப்பிடுவாங்க வாடா வா கலவாரி பையன் திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன் பாரு அப்பன மாதிரியே திருட்டு பண்ணி முடிக்கிறாங்கிறது பின்னால திருட்டு பயில பொறுக்கி பயிலத்தான் வருவேன் அதே படிச்ச தாய்மார்களை பாருங்க அவங்க அப்பாவை அறிமுகம் பண்ணிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் டே ராசா இந்த வரார் பாரு உங்க அப்பாவை டாடி சொல்லு அங்கிள் சொல்லுன்னு இந்த ஆங்கில மொழியில சொல்ல வைப்பாங்க குழந்தைங்க நல்ல புத்திசாலியா வளரும் சில தாய்மார்கள் அவங்க அப்பாவை அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்களா குழந்தைய தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கிறாரு டே ராஜா இந்த வரைய பாருங்க போனா சொல்றேன்
ورانا يمين جمبار كماتيا بادام أبونا كشاندوش داعم مريء أبونا نامل كشاندوش ماتا يركب نامل كور نابد ويش نابد ويش هاي را أبونا نار مريء مونا لوكان بيش كيرفا أبونا بوسكي مندكتي جاي ودا آتا كوبردنا مريء كتير بوجا لا يا هذا أنا كورنا يقلك نالل وارثة يقليهم نالل بالك ولا كتير جولي ولا تا عند بلية بالك نالل ركا هذا بلة دا تانوبنا يقلك لور شيننا فيندو كور جوليا ينن تجور شيننا بلية مونا لا يندو ور تبانا كاري تين جيجا ديني بلية مونا لوكان دي شري تدي كيرد بلية مونا لوكان دي تانية دي كيرد இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளை அந்த காரியத்தை செய்யுங்க கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் கேட்டுங்க ஏ என்ன காரணம் தெரியுமா மாப்ளே என்ன அப்படி அப்பாவே இவள தூரம் தண்ணி அடிக்கும் போது அம்மா கேட்க மாட்டீராங்களே நாளைக்கு நம்ம தண்ணி அடிச்சு அம்மா கேட்பாங்கள அப்படி ஒரு எண்ணம் வந்துரும் அதனால பிள்ளை முன்னால எந்த ஒரு தப்பான காரியத்தை செய்யாதீங்க அதே போல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பெத்த பிள்ளை முன்னால கணவர் மனைவி இந்த கொஞ்சிறத கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க இப்போ என்ன கணவர் கொஞ்சிறத வாழ்க்கையில நான் அடிபட்டதனால சொல்றையா என்ன அப்படி ஆவணி மாசம் 1ஆம் தேதி சபரிமலை ولكن يجب போறணும் வைங்களே அந்த காசு போற ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம் அதனால வாங்குற காசுக்கு நாங்க உழைக்கணும் குடுக்குற காசுக்கு நீங்க ரசிக்கணும் நாங்க சம்பாரிச்ச சொத்து எதுங்க வீடு வாசல நகனட்டா நலமலமா அதெல்லாம் அழிய கூடிய சொத்து நாளைக்கு நாங்க செத்ததுக்கு அப்புறம் எங்க பேர்கள் அது சொல்லாது நாங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு சொல்லக்கூடிய சொத்து எதுனா உங்க அன்புங்கற சொத்து ஒண்ணுதான் அத தான் நாங்க நிறைய சம்பாரிச்சிருக்கோம் அதனால உங்க அன்பு ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு அடுத்த காட்சிகளில் உங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சரியா துன்னின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாள் கையனை நீ காணலாம் சுவரி கையனை நீ காணலாம் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாள் கையனை நீ காணலாம் சுவரி கையனை நீ காணலாம் ஐயப்பா சரணம் ஐயப்பே உன்னை புகழ்வானவாழ் வைப்பான் ஐயப்பே
கண்ணன் அன்பு அண்ணா அவர்களுக்கு பரமாத்ம நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்